ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோண்டா நிறுவனத்தோட சிபிஆர் 150R பைக்கை லான்ச் பண்ணப்ப ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஆனால் நாளாக நாளாக இந்த பைக்கோட விற்பனை மந்தமாகிக்கிட்டே இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே சிபிஆர் 150R பைக்கை வாங்குறதுக்கு பதிலாக யமஹா நிறுவனத்தோட R15 பைக்கை வாங்க ஆர்வம் காட்டினாங்க. சொல்லப்போனால் R15க்கு இன்னும் கூட ஃபேன் பேஸ் அதிகமாக தான் இருக்குது. குறிப்பாக யமஹா நிறுவனத்தோட R15 வெர்ஷன் 3 இன்னும் கூட நல்லா தான் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. ஹோண்டா நிறுவனம் சிபிஆர் 150R பைக்கோட விற்பனை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததுனால இந்தியாவில் அதை டிஸ்கண்டினியூ பண்ணி இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சிபிஆர் 150R பைக்கோட விலை யமஹா நிறுவனத்தோட R15 விட அதிகமா இருந்ததுதான். இப்போ ஹோண்டா நிறுவனம் 2020 சிபிஆர் 150R பைக்கை அப்டேட் பண்ணி இந்தோனேஷியால லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த பைக்ல 150cc 4 வால்வ் DOHC இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் அதிகபட்சமா 17.1 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், அதிகபட்சமா 14.4 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கு போட்டியா இருக்கக்கூடிய R15 வெர்ஷன் 3 பாத்தீங்கன்னா 18.6 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரெண்டு பைக்கோட பவரை கம்பேர் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு போட்டியிடக்கூடிய அளவுல தான் இருக்கு. மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா, இந்த சிபிஆர் 150R பைக்ல பெட்டல் டிஸ்க் கொடுத்திருக்காங்க, ஸ்டாண்டர்டாவே ஏபிஎஸ் கொடுக்கறாங்க, குறிப்பா எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் பயத்துல சடனா பிரேக் பிடிச்சோம்னா பக்கத்துல வர வாகனங்களுக்கு அலர்ட் கொடுக்கற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே ஹசார்ட் லைட் ஆன் ஆயிடும். மற்றபடி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்திருக்காங்க, எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்தோனேஷியால இந்த சிபிஆர் 150R பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் R15 வெர்ஷன் 3 ஒரு கடும் போட்டியா இருக்கும். நன்றி.